முன்னோடி சேனல் பாக்குறவங்களுக்கு வணக்கம். இங்க பெரியக்கா கோயிலுக்கு வந்திருக்கோம். மணப்பாறையிலேருந்து பக்கத்துல வீரப்பூர்னு இது வந்து வீரப்பூர் மாசி சிவராத்திரிக்கு அடுத்து 10 நாள் திருவிழா. இது பயங்கர கூட்டமா இருக்கு கோயில்ல. பாருங்க எவ்வளோ ஜனங்கள் எல்லாம் வண்டி கட்டிக்கிட்டு வந்து திருவிழாவுக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாம் ஒரு வாரம் 10 நாள் திருவிழா இது. சிவராத்திரி மறுநாள் அம்மாவாசையிலேருந்து ஸ்டார்டிங்கு. எல்லா மக்களும் பொங்கல் வைக்கிறாங்க, கிடா வெட்டுறாங்க. எல்லாம் கடத்தரெல்லாம் குறவர்கள்லாம் பாருங்க மருதாணி போடுறதுக்கு, இந்த டாட்டூ போடுறது, மருதாணி போடுறது தான் நிறைஞ்சு கிடக்கு. வச்சு போட்டு எல்லாம் ₹10 எதுவுமே இல்லைங்க, எல்லாம் ₹20 தான். இதோ இந்த இடத்துல தான் கெடா வெட்டுவாங்க. கெடா வெட்டி பக்கத்தில் பாருங்க அடுப்பு நிறைய வச்சுருக்காங்களா. இங்கெல்லாம் பொங்கல் வைக்கிறது. இந்த வெயில் கிட்ட ஏத்தப்ப ஒரே ரத்தக்களமாக இருக்கும். அந்த அளவுக்கு வெட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆடு. இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, அதனால ஒன்றும் அதிகமாக இல்லை. ஏதோ இந்த மரத்தடியில் தான் எல்லாம் பொங்கல் வச்சு சமைச்சி எல்லாம் இங்கேயே சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க. இவர்தான் மகாமணி. எல்லாருக்கும் ஒரு காவல் தெய்வம் இருக்கும் இல்லையா, காத்தவராயன் பாவாடையராயன் அந்த மாதிரி. இவர் மகாமணி, வீர மகாமணி. இந்த மாதிரி எல்லாரும் வேண்டிக்கிட்டு வேல் வைப்பாங்க. இதோ ஸ்ரீ மகாமணி துணை எழுதியிருக்கு பாருங்க. பசு மேல வரார், காளை மாட்டு மேல, அடுத்து புலி மேல ஒருத்தர் வரார். இந்த பேர்லாம் கீழே எழுதியிருக்கு, சரியா தெரியல. இதோ இவர்தான் மகாமணி. ஆகாயத்துக்கும் வானத்துக்கும் இருப்பாரு. பெரிய வேஷ்டி போடணும். இங்க குலதெய்வம் காவல் தெய்வம் இங்கதான் கிடா வெட்டுவோம். சரிதா, எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் வீரப்பூர் குடிபாடுக்காரங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் திவ்ய தரிசனம். நேராக தான் கிடா வெட்டுவாங்க சாமிக்கு நேராக. பூசாரி இவர் தான், பூசாரி பார்த்துக்கங்க. இந்த பாருங்க படையில் போட்டு போறாங்க. இந்த பாருங்க குதிரை மேல ஏறி போறார் வேட்டைக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பொன்னர் சங்கர், அப்புறம் தங்கால், இந்த சப்த கன்னிமார்கள் அவங்கெல்லாம் இங்க இருக்காங்க பக்கத்துல. அங்க மெயினா வந்து வீரப்பூர் பெரியக்கா மெயின். ஆனா அதை வந்து எடுக்க விட மாட்டாங்க, எடுத்தாலும் அது பதிவாகாது. இதுவரைக்கும் பெரியக்காவுக்கு வேற எந்த இடத்துலயுமே கோயில் இல்லை, அவங்க குலதெய்வம் மட்டும்தான். அப்படியே எடுத்துட்டு சாமி கும்பிட்டோம். அவங்க முன்னாடி போங்க, கீழே வச்சுட்டு போ. மருமகளும் மகனும் நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் வந்தோம். பெரிய மகன் வந்திருக்கான். சாமி முகாமணி புன்னர் சங்கர் அம்மா இருக்குமா? சோ காணி சப்த கன்னிமார்கள் எடுக்கூடாதா? போட்டோ எடுத்துக்கலாமா?
ஒன்னர் சங்கர் தங்கால் இருக்காங்க பாத்துக்கோங்க. தம்பிதான் பூசாரி, தம்பி சாமிக்கு தீபாவளி காட்டு. பொன்னர் சங்கர் இருந்து பத்திரப்பாடி அப்படியே வெளியில வந்துட்டோம். எடுக்கூடாது எடுக்கூடாதுன்னு நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். பக்தர்களே யாரெல்லாம் வர முடியலையோ அவங்கெல்லாம் தரிசனம் பண்ணிக்கோங்க. மகாமணிய பொன்னர் சங்கர் அப்புறம் சப்த கன்னிமார்கள் காட்சேன். இந்த எங்கள் குலதெய்வம் கோயில் வீரப்பூர் 10 நாள் திருவிழா நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி 7ஆம் நாள், 8, 9, 10 தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ரொம்ப கூட்டமாக இருக்குமே முன்னாடியே வந்துட்டோம். அவ்வளோதான், இதோடு முடிச்சுக்கிறேன். எங்கள் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.